ஜல்லிக்கட்டு காளை எம்மா கிட்ட சொல்றேன்டா. கொழுது விடிஞ்சா போது இப்படியே திரிய வேண்டியது. நீ நாசமா போயிருவடா. ஆளை மூஞ்சியும் பாரு. ஆஹா, காலையில இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்ட போல. என்ன என்ன எதை சொல்லிட்டு வந்த மாதிரி இருந்தது? ஏய், நான் ஒண்ணும் சொல்லல. நீ புத்திசாலி இல்லையா? ஆமா, மருமக எங்க ஆள காணோம். ஐயோ, இன்னும் அந்த நயன்தாரா எந்திரிக்கல, தூங்கிட்டு இருக்காங்க. அவ எனக்கு மருமக இல்ல, அவ எனக்கு மாமியாரு. அப்படி சொல்லாத ரமணி, மருமகளை கூட மகளா பாக்கணும். வாய்க்கிலேயே சொல்லலாம். இத சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கு போயிடுவீங்க. நான் தான் இவகிட்ட இருந்து கஷ்டப்பட்டு இருக்கேன். இல்ல, நான் என்ன சொல்ல என்ன பொழுது விடிஞ்சா போதும், ஒவ்வொருத்தரும் மருமகளுக்கு சப்போர்ட். உனக்கெல்லாம் வேற வேலை இல்ல. தேவையெல்லாம் ஏன்டா திட்டு வாங்குற? அந்த கால ரமணி கிட்ட யாராவது போய் பேசுவாங்களா? நம்மள மாதிரி ஸ்டாண்டர்டான இடத்துல இருக்கிறவங்க ஸ்டாண்டர்டா தான் போய் பழகணும். ரெண்டு நாள் வைரஸ் சரியில்லை, சரியா போக மாட்டேங்குது. முடிச்சுட்டு போய் கழுவிட்டு வந்துருவோம். ஹலோ, எது இந்த கோழிக்கோடு விஷயமா? வா, புரியுது புரியுது. குடும்ப பொண்ணு தானே, நான் நாளைக்கு கூப்பிடுறேன். இவன் அடங்கவே மாட்டான் போல இருக்க. எங்க அர்ஜென்டா போயிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் நிலுங்க, நின்னு பேசுறேன். நேரம் இல்லையா? அர்ஜென்ட் வெளியே போயிட்டு இருக்கேன். வேலை வெட்டி எதுவுமே கிடையாது, ஆனா இருக்கிற மாதிரியே நடிப்பான். இருக்கு பய. அட, நம்ம மெம்பர் தானே வந்துட்டு இருக்காரு. ஏன் இவ்வளவு அவசர அவசரமா நடக்கிறாரு? ஏதாவது சுகர் கீர் வந்துச்சா? ஏய், தள்ளி போய் விளையாடுறா. இருக்க இருக்க இருக்க, ஒன்னும் அவசரம் கிடையாது. என்ன மெம்பர் இவ்வளவு வேகமா நடந்து வரீங்க? ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப சீரியஸான மேட்டர். சீக்கிரமா. டேய், நம்ம மெம்பர் யாருக்கோ சீரியஸ் சொல்றாரு. எழுந்து வாங்கடா, வாங்கடா, வாங்கடா. என்ன இவ்வளவு பேர் வேகமா வரீங்க? தனித்தனியா சொல்லிட்டு இருக்க முடியாது, எல்லாரையும் கூப்பிட்டு மொத்தமா சொல்றேன். ஆமா, யார் சீரியஸா இருக்காங்க? யாரும் சீரியஸாவும் இல்ல, ஹாஸ்பிட்டல்லையும் இல்லடா. ஆனா விஷயம் ரொம்ப சீரியஸானது. வா, ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம் மெம்பர்? அது சொல்ற, ஒரு கிளாஸ் தண்ணி முதல்ல கொடு. சீக்கிரமா கொடு. தண்ணியை குடிக்கத்தான் இங்க இவ்வளவு வேகமா வந்தியா? இந்த இடத்தை பத்தி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, என்ன விஷயம் சொல்லுங்க. நம்ம எல்லாரையும் இந்த இடத்தை விட்டு காலி பண்ண போறாங்களா? யாரு? அரசாங்கம் தான். எதுக்கு அரசாங்கம் இங்க பூங்கா வைக்க போறாங்களா? அது இல்லப்பா, நம்ம எல்லாரையும் இங்கிருந்து துரத்தி விட்டுட்டு இந்த இடத்துல பூங்கா வைக்க போதும் அரசாங்கம். அட கடவுளே, நான் கேக்குறதுல உண்மையா? இந்த பாருங்க தலைவரே, நீங்க சொன்னா சொன்னபடி நடந்துக்கணும். நானும் ஒரு தொகுதியில ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி என்ன புண்ணியம் சொல்லுங்க. மெட்ரோ ரயில் வந்தாலும் அடுத்த தொகுதிக்கு, ஏர்போர்ட் வந்தாலும் வேற தொகுதிக்கு, பெரிய ஒரு மால் கட்டினாலும் அது வேற தொகுதியில. ஆலப்புழையில ஒரு துரும்பு கூட நகரல. ஆலப்புழையில நான் எம்எல்ஏ இருந்து மயிர கூட ஒன்னும் புடுங்கல. அப்படி எல்லாம் பேசாதீங்க தலைவரே, இது டூரிஸ்ட் பிளேஸ் ஆச்சே. டூரிஸ்ட் பிளேஸ் இல்லையா, டூரிஸ்ட் பிளேஸ். ஆமா, இங்க என்ன இருக்கு? அதான என்னைக்கோ இடிஞ்சு விழுந்த கடற்பாலம் ஒண்ணு இருக்கு. பொழுது சாஞ்சா கொஞ்சம் பேர் அங்க வந்து ஹாயா இருந்துகிட்டு போவாங்க. அப்புறம் அந்த ஆப்பிரிக்கன் பாயில், அந்த ஆப்பிரிக்கன் பாயில இருந்து எனக்கு என்ன புண்ணியம், அங்க எனக்குன்னு ஏதாவது ஒண்ணு வேணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக கடவுளா பார்த்து கொடுத்ததுதான் இந்த பூங்கா. இந்த முடிவுல இருந்து ஒரு அடி கூட நான் மாற மாட்டேன். நீங்க சொன்னது 100% சரிங்கய்யா. தம்பி, அங்க கேக்குறது பாக்குறது எல்லாத்தையும் நான் ஒரே ஆளாவே பாத்துக்கிறேன். நீங்க சும்மா இருந்தா போதும். நம்ம நாடு எப்படியாவது முன்னேறி வரணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் நாம இருக்கணும். இந்த மாற்றத்தை எப்படியாவது கொண்டு வரணும், அதுக்கு என்ன வழி, அத முதல்ல சொல்லுங்க எனக்கு. இங்க பாருங்க சிஎம், எங்க கிட்ட இருந்து எவ்வளவு வாரி இருக்கீங்க. சிஎம்க்கு தெரியாதா, கட்சிக்காக ராத்திரி பகலுன்னு கூட பார்க்காம உழைச்சு பிரசவங்கிறதையே மறந்து போனவதா இந்த சரசம்மா, உங்களுக்கு தெரியும்ல. நீங்க யூத் விங் கிட்ட பேசுனீங்கன்னா உங்க பிரச்சனைய கண்டிப்பா அவங்க முடிச்சு கொடுப்பாங்க மேடம். இங்க பாரு, நான் பிரசவ விஷயத்தை பத்தி பேசல, கட்சிக்காக நான் எப்படி உழைச்சங்கறத பத்தி பேசுறேன். அட, நீ பிரசவம் பார்த்ததெல்லாம் போதும், என்னோட பூங்கா விஷயத்துக்கு வா. வளவளன்னு பேசி நேரத்தை கடத்தாம காரியத்தை சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சேரி அவ்வளவு சீக்கிரமா காலி பண்ண முடியாது, பெரிய பிரச்சனை ஆயிடும். அவரு சொன்னது சரிதாங்க. என்னங்க சிஎம், யார் யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அடைந்த கோவால குடிச்சு போட்டு சூரியன் பாத்து எடுக்கிறேன்னு கவுந்து படுத்திருக்கிறாங்களே, அந்த மாதிரியே நானும் ஆலப்புழையில ஒரு இடத்த ரெடி பண்ணா எல்லாரும் கவுந்தரிச்சு படுத்துப்பாங்க. குளிர்ச்சியா இருக்கு அது கண்ணுக்கு. அப்புறமும் குடிக்கிறதுக்கு பீர் பாரு, மசாஜ் சென்டர், இந்த மாதிரி சமூக சேவை நம்ம செய்வோம். அதுல வர வருமானத்தை வச்சு சொல்லும் போல புல்லறிக்கு பாருங்க. இங்க பாருங்க சிஎம், ஆலப்புழா டூரிசம் நம்மள தூக்கி அடிக்க போகுது.
தூக்கி அடிப்பாங்க. எவனாவது இங்க வரட்டும், நம்மள விரட்டி விட்டுட்டு வெளிநாட்டுக்காரங்களை குளிக்க வைக்கிறதுக்கு இங்க கூட்டிட்டு வரட்டும். அப்புறம் அவங்களா என்னோட காலு உன் கால சொல்லலும் போண்டாட்டி சொன்ன. ஓ, நீ கொஞ்சம் வாய மூட. சும்மா இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. நம்ம பிறந்த மண்ணை விட்டுட்டு வெளியே போங்கன்னு எவனோ ஒருத்தன் வந்து சொன்னா நம்ம என்ன குடுமையா வச்சிருக்கோம் என்ன கோவிந்தா? நான் சொல்றேன், நம்மளை விரட்டி விடுறதுக்காக அவங்க இங்க வரட்டும், அப்புறம் நாம யாருன்னு அவங்களுக்கு காட்டலாம். என்ன ஐயா நான் சொல்றது, இத்தனாயிரம் பேருடைய எண்ணங்களை அழிச்சிட்டு இங்க பூங்கா கட்டுறது தப்பு. அப்படி ஒருவேளை அவங்க பூங்கா கட்டுனாங்க அப்புறம் கடவுளே சோத்திரம். ஆமை என்ன, நீங்க கெட்ட வார்த்தை பேச வச்சிடாதீங்க. என்ன யாரு என்ன சொன்னாலும் சரி, இங்க எந்த ஒரு பூங்கா அதேதான். இங்க நம்ம போலீஸ் இல்ல ராணுவமே இங்க வந்தாலும் நம்ம இங்க இருந்து போக வேண்டிய அவசியம் இல்ல. இது எல்லாத்துக்கும் பின்னால அந்த எம்எல்ஏ கேசி கோரா. அது கரெக்ட் தான், அவன் கோரா இல்ல நம்மளோட கோரா. நம்ம சேரி மக்களை எல்லாரையும் விரட்ட வந்த ஒரு குரங்கு. அதேதான், இந்த சேரியை மீட்டெடுக்கிறதுக்காக இந்த அங்கேயே கழட்டி வச்சு போராட நான் தயாரா இருக்கேன். நீங்க தயாரா இருக்கீங்களா? நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க, எல்லாரும் இங்க இருந்து மரியாதையா போயிடுங்க. சார்ஜ் எதுக்கு பாய்? இப்படி ஒரு பிரச்சனை எதுக்காக இது நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. வேறங்க சிஎம், இதெல்லாம் பார்த்து ஒண்ணும் பயப்படாதீங்க. நாம இப்படியோ முங்கிட்டோம், நீந்தி கரையேறுவோம். இன்னைக்கு இந்த விஷயத்துல தலைவர் என்ன சொல்றாரோ அந்த வழிதான் தொண்டனும். எது எப்படியோ இந்த விஷயத்துல உங்களுக்கு நான் துணையாவே இருக்க மாட்டேன். வேணாம், துணையா நிக்க வேணாம். தலைவரே, சிஎம்மோட கூட்டுங்கிற விஷயத்த நான் விட்டுருவேன். இப்படியே போய் மேலிடத்துல முறையிடுவேன். அப்புறம் என்னோட சேர்ந்து இன்னும் சில பேரும் கம்ப்ளைண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓ, இந்த மாதிரி ஏதாவது சொல்லி சொல்லியே எல்லா காரியத்தையும் நீங்க சாதிச்சுக்கிறீங்கப்பா. இந்த விஷயத்துல இதுக்கப்புறமா நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. நீ என்ன செய்ய நினைச்சி அதை தாராளமா செய். இனி ஒரு ஒயிட் ஹவுஸ் நாம கட்டிடலாம். அது என்னன்னு கொஞ்சம் சொல்லு.
சரி கடலுக்குள்ள போயிடுச்சு. அச்சா அச்சா சரி கோயிங் டு சி. இத பார்த்ததுக்கான அடையாளமே இல்ல பாற. என்னடா என் செல்லம் ராஜேந்திரா நல்லா என்ஜாய் பண்ணு, ஜாலியா இருங்க. ஒன்னும் தான் நல்லா என்ஜாய் பண்ணு. அப்புறம் அங்க எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்கு. பியர் பாரு ஆண்டர்சனுக்கு, மசாஜ் சென்டரு ஜோயிக்கு, டீ கடை. அது அங்க தேவைப்படாதுல. இது எல்லாத்துலேருந்து கமிஷன் பணம் என் பாக்கெட்டுக்குள்ள. இதுல உங்க யாருக்காவது எல்லாமே சரியா தான் இருக்கு. ஆனா தொடக்க விலை 10 கோடி ரூபா. அது உடனே கிடைச்சிரும்ல. கிடைக்காம எங்க போயிடும். ஒரு பேங்காக் அங்கு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பாக பூங்கா அமைப்பதாக இருந்தது. அதுல இப்போ 10 கோடி ரூபாய் ஊழல் நடக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இன்னும் பல செய்திகள் வருகின்றன. போலியான பணத்தை கொடுத்து எல்லா மக்களையும் ஏமாற்றி பணத்தை பறித்து சென்றதாக இன்னும் பல செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதை பற்றி முதல்வரிடம் விசாரிக்க மத்திய அரசு குழு அமைத்துள்ளது. அதில் முதல்வர் கண்டிப்பாக பதில் அளிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆலப்புழாயில் நடந்த பேங்க் கொள்ளை சம்பவத்தில் சந்தேகப்படும்படியாக 4 பேரை கைது செய்து உள்ளார்கள். ஆலப்புழாயில் உள்ள புது தொண்டு நிறுவனம் இவர்களை சுற்றி வளைத்து பிடித்தது. இருந்தாலும் அவர்கள் கொள்ளையடித்ததை ஒப்புக்கொள்ளவில்லை. இப்பொழுது அங்கு சிசிடிவி கேமராவில் பதிவான வீடியோக்கள் வெளியாகி உள்ளது. சார், என்ன நீங்க அடிச்ச கொன்னாலும் சரிங்க சார், நாங்க சொல்றதுலாம் உண்மைதான் சார். சார் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். சார் சொல்றத கேளுங்க சார், எங்களை விடுங்க சார். உங்ககிட்ட உண்மை எப்படி வர வேண்டும் எனக்கு நல்லா தெரியும். நாங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் சார். உண்மையில இதான் சார் அங்க நடந்தது. நடந்ததை நான் சொல்லிடுறேன். என்ன சார் விஷயம்? ஐ அம் ஆன் தி வே.
Yeah, within 10 minutes. Rajesh, அது இருக்குல்ல, அதான் சாரோட வண்டி. என்னன்னு கொஞ்சம் பாருங்க. ஓகே சார், ஒரு நிமிஷம், நான் இப்ப ரெடி பண்ணிடுறேன். Hello? Yeah, tell me man, how are you? Yeah, yeah, yeah. Only 10 lakhs? Yeah, ready come on. Chala, you pay sir kitta kuduthu vandre, po. Sir, bike ready aichu sir. Thank you. Thank you, good job. Thank you sir. தங்கமான மனுஷன், பெரிய பணக்காரன் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆட, இதுதான் நான் புது புது வேஷமா போட்டுட்டு வரேன். இதுதான் எங்க இருந்து தள்ளிட்டு வரேன். நான் இந்த மாதிரி பல வேஷங்களை அவதாரம் எடுப்பேன். வேஷம் ஏதா இருந்தாலும் வேலை முடியணும். போதும் போதும்டா, இத எங்க இருந்து தள்ளிட்டு வர? அது எங்க இருந்து எடுத்த விடுங்களேன். இங்க பாருங்க, எப்போ குடுக்கற மாதிரி கஞ்சத்தனமா கொடுத்தீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ரொம்ப ரிஸ்க் எடுத்து கொண்டு வந்த வண்டி. பெரிய ரிஸ்க் தான்ப்பா. நாங்க இத பார்ட் பார்ட்டா பிரிச்சு விக்கிறதுல தான்ப்பா பெரிய ரிஸ்க். நீ இத திருடிட்டு வந்த வண்டி தானே? திருடிட்டு வந்த வண்டிக்கெல்லாம் ஒரு வேலை இருக்கு. நான் அந்த வேலை தான் தருவேன். மனசு வரல. எங்க இருந்துதான் அடிச்சுட்டு வரான்னு தெரியல. என்ன ஆட்டோல வர அது வந்து என்னாச்சு போக ஒரு மாதிரி இருக்கு பாப்பா ஹோட்டல்ல சாப்பிட போகும்போது பைக்கை வழி வச்சுட்டு போனேன் திரும்பி வரும்போது வண்டியை காணும் பாப்பா கிணுங்க அங்க பாருங்க நம்ம பைக்கு அட கடா மாதே தான் இதப்படி இங்க வந்துச்சு அப்பா இப்படியே கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாரு திருட்டு போயல என் மருமகன் பைக்க திருடி என்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு ஓடிட்டியாடா நீ மயமலையா அந்த பக்கம் பரட்டி வச்சிருவேடா அந்த பண்ணிய Thank you.
ஹலோ, என்ன செய்யறதா சாரோட உத்தேசம்? அதுக்கு கண்ணியா நான் யாருங்கிறத அப்புறம் சொல்றேன். முதல்ல அந்த பையனை விட்டுட சொல்லுங்க. விடுடா, வா. சார், இந்த விஷயத்தில் நீங்க தலையிடாதீங்க. இது எங்களுடைய பர்சனல் விஷயம். நீ யாருடா இந்த படத்தோட வில்லனா? வில்லனா உள்ள கதாநாயகனா இருக்கிறேன், அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு இந்த பையன் வேணும். முடியாது, இவ எங்கிட்ட வாங்கின பணம் மொத்தத்தையும் கொடுத்தாதான் விடுவேன். இத சொல்லத்தானா சாரு வள நேரம் கம்பீரமா பேசினது? திஸ் இஸ் மை கார்டு, நாளைக்கு ஆள் அனுப்பி பணத்தை வாங்கிக்க. ஓகே, எனக்கு தேவையானது கார்டு கிடையாது, கேஷ் இல்லைன்னா வேணா கொண்டுட்டு போயிடுவேன். முடிஞ்சா இவனை கூட்டிக்கிட்டு போ. இந்த திருட்டுனா என்கிட்ட அட்வான்ஸை வாங்கிக்கிட்டு வண்டியை திருடி அந்த ராவுத்தர்கிட்ட வச்சிருக்கான். ஓ, அவ்வளவுதானா பிரச்சனை? இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. எங்க ஏரியால வந்து பிரச்சனை பண்ணுன? ஏய் ஏய், டேக் இட் ஈஸி, டேக் இட் ஈஸி, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். வெரி குட். இந்த டேய், கத்தியறா கத்தியறா கத்தி எடுறான் சொல்றல, கத்தி எடுறா. ஏய், இது துப்பாக்கிடா, கத்திய எடுறா. ஏய், விடுறேன் விடுறாங்கல. பணம் வேணும்னா நாளைக்கு காலையில வந்து வாங்கிக்கன்னு சொன்னேன்ல ஊரையில. உனக்கு யாருடா வண்டியில? ஏய், யாருடா முதல்ல வண்டியில? சீக்கிரம் வாடா, என் ஒரே மகன் தானே நீ. எல்லா ஏரியாவும் என்னோட கண்ட்ரோல்ல தான், புரியல உனக்கு? எடுறா வண்டிய. நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலங்க. இப்ப நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டா போதும், உனக்கும் பணம் கிடைக்கும், அதுவும் லட்ச லட்சமா. எப்படி சொல்றேன்? அந்த மாதிரி இல்லடா. டேய், அது இந்த பக்கம் ஓடுறா. டேய், சொல்றத கேளுடா. டேய் டேய் டேய், இந்த பக்கம் ஆடுற, இந்த பக்கம் ஆடி சொல்றத கேளு. ஏன்டா இந்த பக்கம் ஆடிச்சு கோல் போடுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பைத்தியக்கார பசங்கள? விளையாடுறான்ல விளையாட்டு. இவரே ரம்பேர. ஐயோ, இவனுக்கு எதுக்கு இந்த நேரத்தில் இந்த பக்கமாக வரானுங்க? ஏய், தள்ளுற தள்ளுற. ஏய், தள்ளிப்பா தள்ளிப்பட. அது அங்கே தான் உட்காந்துருக்கான், நேராக முன்னாடியே போய் நிறுத்து. எதுக்குடா இங்கே உட்காந்துருக்க? சும்மா தான் சார். என்னடா வியாபாரம் பண்ண வந்துடுறீங்க? இல்லை சார், நான் அதெல்லாம் விட்டுட்டேன். பேக்ல என்னடா? ஒன்றும் இல்லை சார். பேக்கை காட்டுற பார்க்கலாம். இஞ்சி மிட்டாய் சார். இஞ்சி மிட்டாயா? நீங்களே பாருங்க சார், இஞ்சி மிட்டாய் தான் இருக்கு. என்னடா வியாபாரம்லாம் நடத்திட்டியா? இது உண்மையிலே இஞ்சி மிட்டாயா இல்லை வேற ஏதாவது ஹெராயினா? சார், நான் தான் தொழில் பண்ணுறதை விட்டுட்டேன்னு சொன்னேன்ல சார். ஏன் மூச்சுக்கு எவன் சார் ஹெராயின் தருவான்? கஞ்சாவே தரமாட்டானுங்க. யோ, வாயா வைத்தொலை.
கஞ்சா எப்படி இஞ்சி முட்டாயா மாறுச்சு? என்ன ஒரே மாயாஜலமா இருக்கு. என்னையா என்ன அப்பத்துல அந்த குருகுரு பாத்துக்கிட்டு இருக்கிற சொல்லவும் மாட்டாரு. இது நம்ம பொய்யாச்சே. ரொம்ப நன்றி தலைவா. போலீஸ்காரங்கிட்ட பேக் மாட்டியிருந்தது ஏன் பேக்கு காலியாயிருக்கும்? இஞ்சி முட்டையை வைத்தா 50 பைசா கூட கிடைக்காது. அதை வச்சு எப்படி காலமுள்ளா வாழ முடியும்? தலைவர் பெரிய இடம் தான் போல இருக்கு. கார்ல ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா, நீங்க யாரு? என் கூட வாழ யாருன்னு சொல்லுங்க. வா இந்த கார்லயா. படகுல சார், ஃபர்ஸ்ட் டைம். இந்தி பட ஹீரோ மாதிரி இருக்காரு. ஹலோ மச்சி, பிளான் எல்லாம் ஓகே தான், ஆனால் எங்கேயோ ஒரு சின்ன தப்பு இருக்க மாதிரி தெரியல. இவர் சொல்கிறது எல்லாத்தையும் முழுசாக நம்ப முடியல. என்ன இருந்தாலும் அவர் நம்மளை காப்பாற்றிருக்காரு மச்சான். நம்ம அவர் முழுசாக நம்பலாம். நம்பிக்கை அதுதானே வாழ்க்கை. ஒருவேளை பிரச்சனை வந்தால் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சந்திச்சுக்கலாம். எதுவும் குழப்பிக்காத, பார்த்துக்கலாம் விடு. சுத்தம் போயிட்டு ரொம்ப பீர் கீர் வாங்கிட்டு வா மச்சான். சும்மா வந்துடாத மச்சான், நீங்க உட்காரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன? அண்ணா ரெண்டு கேஃப். டேய் மச்சான் வாடா. டேய் இங்க இருக்குறவங்களா பயங்கர பந்தா பண்றாங்க மச்சான். டூப்ளிகேட் வேற. நான் வெளியில போய் நல்ல சரக்கு வாங்கி தரவா. என்னடா வாடா, பாத்துக்கற வா. என்னடா டூப்ளிகேட், பயங்கர குளிரா இருக்கு மச்சான். வெளிய வா, நல்ல ஹீட்டா இருக்கு, ஜாலியா இருக்கு மச்சான். நீ தான சொன்ன ஏசி பார்ல பீர் அடிக்கலாம்னு, இப்போ என்ன சொல்ற? எது ஆகாம இருக்கடா, சீக்கிரம் வா. வாடா. ஏய் ஸ்டாப் தேர். 1 மினிட். நானா? நீதா. ஒண்ணதாண்டா, பர்ஸ் எடு. எங்க பர்ஸ் உங்களுக்கு எதுக்கு? உன்னோட பர்ஸ் இல்லடா. நீ அங்க ஒரு பர்ஸ நேக்கா அடிச்சு எடுத்துட்டு வந்தல்ல, அந்த பர்ஸ கொடு. இவர் என்னடா சொல்றாரு? ஆமா, நீ தான் எடுத்தியா? நானா? இல்லையா? பர்ஸா எடுன்னு சொல்றேன்ல, சீக்கிரமா பர்ஸ எடுடா. உனக்கு என்ன எது கடிக்கிறீங்க? போய்கிட்டே இருக்கா?
எங்க வரணும் நான் சொல்றேன்டா உங்களுக்கு மச்சான் நான் சொல்றேன் வரறானுங்க சார் வேண்டாம் தாங்க மாட்டேன் ரெண்டு பஞ்சிட்ட லக் பேசிறேன் சார் சும்மா வாய் உதார விடுறா அவரு ஏய் எங்க மேல கை வச்சிட்டல நீ ஏய் உன்ன கொல்ல விட மாட்டேன் உன் கொல்ல விட பண்ணடா டேய் ஏய் மச்சான் அங்க பாறா அந்த ஆளு யாரா டேய் யாரும் தெரியலையா நம்மள பார்ல வச்சு அடிச்சானா அந்த பரதேசி தான் எங்கடா டேய் வந்து நிற்றா நிற்றா நீ எங்கடா போற ஏய் அடடா கொய்யடா டேய் சும்மா இருடா வேணடா உன்கிட்ட மோதாத விட்டு ஏய் என்ன தடுக்காதடா அடி வந்து உனக்குலடா எனக்கு அம்மா இதுக்கு கண்டிப்பா அவனோட குடல உருவாமா நான் விட மாட்டேன் நீ திரும்ப அவன் அடிச்சானா நீ தேவையில்லாம என்ன தடுக்க பார்க்காத நான் யார் என்னங்கறது நீ என்ன கண்டிப்பா தெரிஞ்சுக்க தான் போற வேணா என் கூட வா பாம்பேல நான் யாருன்னு உனக்கு தெரியாதடா சீக்கிரமா ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்ப சொல்லு சரி நீ போய் வாங்கிட்டு வா இன்னைக்கு என்ன பண்ண போறேன் பிரதேசி என்ன நீ அடிச்சிட்டல என் மேல கைய வச்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டு எவனும் போனதே இல்லடா முதல் முதலா நீ தப்பிக்கலாம்னு பாத்தியா ஆம்பளை அந்த இப்பறா பாக்கலாம் அடரா பாக்கலாம் ஐயோ ஐயோ அண்ணே 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 தெரியும் அண்ணே அண்ணே ஆள் தெரியும் வச்சே அண்ணே 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 அடிக்கடினே அவன விட சொல்லியா ஹலோ போதுண்டா போது விடுங்க போல இனிமே யாரும் கை வைக்க மாட்டான் அதுக்கு நான் கேரண்டி இந்த காடை வச்சுக்க ஒருவேளை இது உன் வாழ்க்கையே மாத்திடலாம் அடே கொஞ்சம் வாடா சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன் ஐயோ அம்மா ஒரு அவசரத்துல நீ வர வேண்டான்னு சொல்லிட்டேன்டா அதுக்காக அதை உண்மையை நம்பி இருந்தா சீரியஸாவே நீ வராம இருந்துட்டல்ல ஏய் நீ தானடா சொன்ன பாம்பேல பெரிய ஆளுன்னு நான் பெரிய ஆளுன்னா உன்கிட்ட சொல்ல அட பெரிய ஆள் ஆகணும்ங்கற ஒரு ஆசை மட்டும் எனக்கு இல்லாம இருக்குமா அம்மா சாதி அட பரவாயி அசரி எனக்கு இன்னும் ஒரு விஷயம் புரியவே இல்ல எதுக்காக அடிச்சிட்டு போனோம் விஸ்டிங் கார்டு கொடுத்துட்டு போனா நம்ம போய் அவரை பார்க்கலாமா என்ன சொல்ற என்ன ரெண்டு பேரும் முடிவு எடுத்திருக்கீங்க சாரி சார் எங்களால எல்லாம் அது முடியாது சார் நாங்க வேணா ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் டேய் போடா போடா என்னடா போடா என்னடா நீ சொன்னே போடா டேய் என்னடா பேசிட்டு இருக்க வாழ்க்கையில செட்டில் ஆகுறதுக்கு கடவுளா கொண்டு வந்து ஒரு சான்ஸ் ஆயிடுது அக்கௌண்ட்ல லட்சக்கணக்கான பணத்தை போட்டுட்டு போய் அவங்க அப்பா முன்னாடி ஆம்பள மாதிரி நிக்கலாம் உனக்கு இருந்தாலும் இந்த பேங்க் ராபரிங்கிறது ரிஸ்க் இல்லையா ரிஸ்க் தாண்டா ஆனா ரிஸ்க் எடுத்தவ மட்டும் தான் இன்னைக்கு வாழ்க்கையில பெரிய ஆளா வந்திருக்கான் சரியா வரோங்கற இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்த போதுமாடா நமக்கு நாமள பணக்கார ஆவேண்டா ஒரு தடவை வேணா யோசிச்சு பா இனிமே யோசிக்கிறதுக்கு எதுமே இல்ல நான் என்ன சொல்றனோ அத மட்டும் நீ கேட்டா போதும் வரியா வா வாடா என்னடா நீ சார் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க நாங்க ரெடி சார் குட் நான் பாம்பேல இருக்கும் போது இந்த மாதிரி தான் நிறைய பேங்க் ராபரிஸ் எல்லாம் செஞ்சிருக்கியா இல்ல பேங்க் ராபரிஸோட சிடி எல்லாம் பாத்திருக்கேன்னு சொல்ல வந்தேன் இந்த பேங்க் ராபரிங்கிறது சின்ன பசங்க விளையாட்டுன்னு நினைக்காத திஸ் இஸ் ஹைலி ரிஸ்கி ஜாப் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் ஒரு இடத்துல பசங்கனாலும் அப்படியே சரிஞ்சிடும்
Everyone should be very careful, okay? இந்தால் இங்கிலீஷில் பேசுகிறது தான் எனக்கு பயமாக இருக்குது. வாய் வச்சிருக்கு சும்மா இருக்கியா? தும்பா. இல்லை வா. Have any doubt? Yes, sir. What? No, sir. No, no, no. Anyway, இந்த ஆப்ரேஷனில் நாம் ஜெயிச்சா நமக்கு கிடைக்க போகிறது பல கோடிகள். Many crores. அது இல்லை பாய், ஒரு சோட்டா சார் டவுட்டு. இப்படி சம்பாதிக்கிற கோடிக்கணக்கான ரூபாயை எந்த பேங்க்ல கொண்டு போய் நம்ம போடுவோம்? உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பிளட் பேங்க்ல போய் போடு. ரத்தத்தை சிந்தி சம்பாதிக்கிறோம்ல. இருக்கு சார், பேங்க் ஆஃப் பரோட்டா. பேங்க் ஆஃப் பரோட்டா? என்ன அங்க ஒரு பேங்க் இருக்குல்ல? ஓகே ஓகே. பணத்துக்கு என்னைக்குமே ஒரு சரியான பவர் இருக்கு. அம்பானில இருந்து பில்கேட்ஸ் வரைக்கும் பணம் போதுன்னு இது வரைக்கும் யாரும் சொன்னதே இல்லை. பணம் கிடைச்சதுன்னா நாம மனசு மாறலாம். ஆனா ஒண்ணு, நம்மளோட மனசு மட்டும் மாறவே. எங்க மனசு கண்டிப்பா மாறாது, ஆனா இவனுங்களோட மனசு மாறினாலும் மாறும். பணத்தை பார்த்தோம் மனசு மாறுறவங்க இல்ல நாங்க. சும்மா வார்த்தை விடாத, கைய விட்டு அடங்க. இனி ஒவ்வொரு நிமிஷமும் வேலை மதிக்க முடியாதது. ஒவ்வொரு முறையும் நான் சொல்ற வேலைகளை ரொம்பவும் கவனமா செய்யணும். கொஞ்சம் டைமிங் தவறினாலும் நம்மளோட ஆபரேஷன் சிக்கலாயிடும். நாளையில இருந்து பேங்க் உங்க எல்லாரோட கண்ட்ரோல்ல இருக்கணும். ஒவ்வொரு செக்யூரிட்டி அவன் வீட்டுக்கு துப்பாக்கி வச்சிருக்கான்டா மச்சான். பாத்ரூம் எங்க இருக்கு பாரு. வாட் கேன் ஐ டு யூ சார்? உங்க குரல் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ப்ளீஸ் சிட் டவுன். ஆ ஓகே, சிட் டவுன் சார். ஆ ஓகே. அது வந்து நான் தந்த அதுக்கு எவ்வளவு இன்ட்ரஸ்ட் கொடுப்பீங்க? வாட்? அதாவது டெபாசிட்க்கு பணம் தந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். சார், டு யூ ஹேவ் எனி அக்கவுண்ட் இஸ் பேங்க்? நோ நோ no 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 yes 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 sir evlo pano deposit pandrada irkinga ora iruka 2 kodi excuse me sir 1 minute please summa gunji ediya paathukittu irukama avanga enna seiranga nu paaru da poi watch pandra panatha paathu edha yemathiruvaangala ஒரு கேமரா இருக்கு. இதை அடைச்சிட்டாலே போதும். அட, இங்க ஒண்ணு இருக்கா? எங்க உங்க பேர் என்னங்க? ஹேமா. ஹேமா? அதான் உங்க நேமா? ஏய், குட்டியை பார்த்தா குட்டி கலவரம் பண்ணாத, கண்டுபிடிச்சிட போறாங்க. உண்மையா சொல்லுண்ணா, இந்த பேங்கை உடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் நினைக்கிறேன். செக்யூரிட்டி நல்ல பேரு. செக்யூரிட்டியா பேரு? இல்ல, ஜோஸ். ஜோஸ் நல்ல பேரு தான்ல. மிஸ்டர் ஜோஸ், என்ன இந்த பேங்க்ல செக்யூரிட்டியா இருந்தா என்ன சம்பளம் கிடைக்கும்? ஒரு 6000 ரூபாய் தருவாங்க. 6000 ரூபாயா? ஓ பெச்சார. அப்படின்னா இந்தியில கஷ்டம் அப்படின்னு சொல்ல புரியுது உங்களுக்கு? இதே பாம்பேலன்னு வச்சுக்கியே. தேவையில்லாம அவங்கிட்ட இருந்து அடி வாங்கி சாகாத. லத்தி வச்சிருக்கான் பாரு. பாம்பேல எங்களுக்கு 2-3 பேங்க் இருக்குன்னு சொல்ல வந்தேன் மிஸ்டர் ஜோஸ். 2 வாரத்துக்கு அப்புறம் நாங்க ஒரு சொந்த பேங்க் ஆரம்பிக்க போறோம். அப்படியா? அப்ப நீங்க தான் எங்க பேங்கோட செக்யூரிட்டி கார்டு. இங்க தரத விட 2 மடங்கு சம்பளம் அதிகம். தேங்க்யூ சார். மிஸ்டர் செக்யூரிட்டி, ஒரு 10 கோடி ரூபாய் இருந்தா இந்த மாதிரி பேங்க் ஆரம்பிக்க முடியுமா? அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். இதெல்லாம் தெரியாமையா செக்யூரிட்டி வந்து நிக்கிறேன் போவார் பிச்சாரு. அப்படின்னா? புரியலங்க சார். உங்களை மாதிரி பிரைம் கஸ்டமருக்கு நாங்க தரது அதிகப்படியான இன்ட்ரஸ்ட் சார். அதாவது 15% வரைக்கும் சார். ஏய், நம்ம போலாம் வா. சார், எப்ப வந்து கேஷ் டெபாசிட் பண்ண போறீங்க? அடுத்து வந்து கட்டிடுவேன். சார், யுவர் கான்டாக்ட் நம்பர் ப்ளீஸ். அதுக்கு நாங்க தரல மாத்திர 9894. என்னடா பண்ற நீ? அழகாகதுன்னு சொன்ன. சரி விடு, போன் நம்பர் கொடுக்காத. பொண்ணுங்க நம்ம அழகா இருக்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஷாக்க குற ஷாக்க குற. பேசுறேன் பாரு பேச்சு.
ஏய் சாலக்கிட்டே என்ன பத்தி உனக்கு தெரியா தெரியாது வந்து வச்சுக்கோ அப்படியே உன்னோட சாவடிச்சு உன டேய் செக்யூரிட்டி நீ உன்ன விட பெரிய ஆளு நானே டேய் என்ன புரியாதா உன கொல்ல வரணும் இவ ரத்தத்தை நான் பண்ண வைக்க ஏன்டா அடிக்குற நீ சொல்ல வேண்டியதுடா ஓடா அவன் அடிக்குறான் நீ அடிக்குற ஓடா போட உடம்பு ஃபுல்லா கொழுப்பு ஏறிட்டுக்குது குண்டாம இருக்கிறான் பாராம அண்டா மடக்கவே முடியலடா எப்பாடே ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க ஐயோ கீழே வச்சா என்னடா உங்களுக்குல ஐயோ அம்மா உன்னை போல் ஒருவன்ல கமலஹாசன் பண்ண வேலைடா இருக்கலாம் ஐயப்பா ஐயோ டைமிங் மிஸ் ஆச்சுன்னா எல்லாமே பாடா போய்டுனு சொன்னார் இவன் எப்படி டைமிங்கை ஃபாலோ பண்ணுறான்னு பார்த்தியா இவனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன தான் பண்ண போகிறோம்னு தெரியல எங்கடா போயிருந்த இவ்வளோ நேரமா எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோ தெரியுமா நீ பாய பார்த்தியா இல்லை மச்சான் நான் பார்க்கலடா என்னால் முடியலடா மச்சி டேய் இந்த 10-15 மாடி ஏறி வர்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா கல்ல சாப்பிட்டது எல்லாமே ஜீர்ணம் ஆயிடுச்சு மச்சான் ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருக்குதாடா இருக்குதுடா இருக்குதா எங்க தோ கீழே கிடக்குதுல்ல எடுத்து சாப்பிடு காமெடி பண்ணது மச்சான் பயங்கரமா பசிக்குதுடா பேந்த பேந்த மூச்சு நம்ம சீக்கிரமா போய் சாப்பிடுறதுக்கு அதை வாங்கினோடா நான் என்ன வீட்டு வேலைக்காரனா நானும் உன்ன மாதிரி இந்த ராபரி கம்பெனியோட ஸ்டாஃப் தான் வேணா நீ போய் வாங்கிட்டு வாடா அவன் என்ன சொல்லிட்டா நீ இப்ப இப்படி கோவப்பட்டு இருக்க இதெல்லாம் சரி பண்ணவே முடியாது நாம ஒண்ணு பண்ணலாம் இந்த வேலையை இதோட விட்டுடலாம் உங்களை வச்சு இந்த ப்ராஜெக்டை பிளான் பண்ணனே நான் தாண்டா முட்டாள் உங்களுக்கு உங்க வழி எனக்கு என்னோட வழி குட் பை இந்த ப்ராஜெக்டால தான் என் வாழ்க்கையை தொடங்க போகுதுன்னு இதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரச்சனை வராது டோன்ட் ரிபீட் இட் உங்களை நான் நம்ப முடியாது இல்ல 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 கண்டிப்பா நடக்காது இதுக்கப்புறம் சண்டே போட மாட்டோம் தலைவா இட்ஸ் ஆல் ரைட் முதல்ல உங்களுக்குள்ள சாரி கேட்டுக்குங்க ரொம்ப ஜாலியா கொண்டாடலாம் புல்பாட்டில் சரக்கு கை தட்டி அழைக்கையிலே பாத்தோழா மப்பேத்த இதயம் தான் துடிக்கையிலே டஸ்மாக்கு இனி எதுக்கு தென்னங்கள் இருக்கையிலே மப்பேத்தி ஜோரேத்து ரெக்க கட்டி பறந்திடுவோம் சரக்கு கை தட்டி அழைக்கையிலே தாளம் போடும் அலைகளை பார் தள்ளாடி மேதக்குது எங்களை போல் தாளம் போடும் அலைகளை பார்
தள்ளாடி மேதக்குது எங்களை போல் கவலை இன்றி கூத்தடிப்போம் கடலில் அலைகள் ஓயும் வரை கவலை இன்றி கூத்தடிப்போம் கடலில் அலைகள் ஓயும் வரை வலைவீச நீ வாடா மீன் பிடிக்க கை கொடுதா சுடு சொல்லா எதுவும் இல்ல தடுக்கு அடிக்க நேரம் பத்தா பச்சை வயல்கள் கம்மக்கர இந்த சுகம் வேறெங்கும் இல்ல தென்னை மரத்தில் ஏறிடலாம் களவாடி கள்ளு குடித்திடலாம் தென்னை மரத்தில் ஏறிடலாம் களவாடி கள்ளு குடித்திடலாம் மதுக்கடையே தேவையில்ல பிரீசரக்கு கிடைக்கையில பாரத நாட்டின் சிறந்த குடிமகன் பட்டம் பேரும் வரை குடிப்போம் உள்பாட்டில் சரக்கு கைத்தட்டி அழைக்கையிலே மாத்தோழா மப்பேத்த இதயந்தான் துடிக்கையிலே டாஸ்மாக்கு இனி எதுக்கு தென்னங்கள் இருக்கையிலே மப்பேத்தி ஜோரேத்து ரெக்க கட்டி பறந்திடுவோம் மச்சா மாட்டணும்டா போலீஸ் இன்னைக்கு முறுக்கு மாதிரி புழிய போறாடுங்க எங்க இருந்துடா வரீங்க எங்களுக்கு மட்டும் மனுஷன்
இந்த மாதிரி கேவலமா நீங்க நடிச்சீங்கன்னா அப்புறம் உங்க அப்பா மூஞ்சியில உங்க மூஞ்சியில நாங்க வர வச்சிருவோம் பாத்துக்கங்க. தெரியாம பஞ்சு பேசிட்டேன். எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? டேய், நீ மர உச்சிய பார்த்தா நான் வானத்தை பாப்பேன். சார் எவ்வளவு இருந்தாலும் கண்டு தெரியும். மன்னிச்சுங்க சார். சாரி சார், நாங்க ஏதோ அறிவு இல்லாம தெரியாம. அறிவு இல்லாம தான் நீங்க பாதி ராத்திரில பீர் பாட்டில வச்சுக்கிட்டு குத்தாட்ட போட்டுட்டு இருந்தீங்க. இல்ல சரிதானே நான் சொல்றது? 75J பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கேன், புரியுதா? என்னடா சிரிக்கிறீங்க? தண்டனை என்னன்னு தெரியுமா? தெரியா சார். 2000 ரூபாய் அபராதமும் 3 மாசம் கடுங்காவல் தண்டனை. சார் அவ்வளவுலாம் கிடையாது சார், 1000 ரூபாய் தண்டனை 1 மாசம் சிறை தண்டனை. சையது, நான் இவ்வளவு பயமுறுத்துறதுக்காக அப்படி சொன்னேன். அப்படின்னா 6 மாசம் சிறை, 6000 ரூபாய் ஃபைன். எப்படி சார் நம்ம பில்டப் கரெக்டா இருக்குதா? I will call you back. சார் அந்த ஜீப் இங்கே இருக்கட்டும், அதை பார்த்தா பயந்துருவாரு. ரெண்டு பேர் போகடா, ரெண்டு பேர் இங்கே நிக்கடா, எங்க ரெண்டு பேர் மட்டும். ஓகே சார். இவனுங்க நம்மள முட்டா பசங்க நினைச்சிட்டானுங்களா? சர்வீஸ் என்ன? தலை தலை எங்க இருக்கீங்க? தலை, அடே எங்க போயிட்டு இவரு? தலை ஏண்டா போலீஸ் எங்க கூட்டிட்டு வந்தீங்க? தலை, நேத்துக்கு ராத்திரி எங்களை போலீஸ் பிடிச்சது, பணம் கொடுத்தாதான் விடுவேன்னு சொன்னானுங்க. நாங்கள் வேற இன்றைக்கு சரக்கு அடிச்சுதான் மாட்டிக்கிட்டோம். நாங்கள் எங்கள் தலைவர்கிட்ட வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம் சார். நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். நீங்கள் ஒரு வார்த்தை வந்து சொன்னீங்க, கொஞ்சம் வந்து சொல்லுங்கள் தலைவர். ஆமாம், சும்மா ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டே இருங்க. நான் சென்ஸ் போடா. நீங்கள் வாங்க தலை. வாங்க தலைவரே. இவன் நாயா கொடிமர மாதிரி இவ்வளோ வயதாக இருக்கான்? இதான் உங்க தலைவரா? இங்க பாருங்க பாய், பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ்ல இவங்க 4 பேரையும் நாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். தலைக்கு 700 ரூபாய் கணக்கு பண்ணி 2800 ரூபாய் சாரோட கையில வச்சு நீங்க திரிச்சிருங்க. சாரோட பொண்டாட்டிக்கும் அப்புறம் இல்ல என் பொண்டாட்டிக்கு சேர்த்து புடவை வாங்கணும். ஹெல்ப் பண்ணுங்க. இது அறிவு இல்லை, இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்றது நீ. ஒரு அவசரத்துல சொல்லிட்டேன். இந்த அத புடி, உங்களை விட்டுடுங்க. ஏதாவது ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம், தேங்க் யூ, பை பை. ஆல் தி பெஸ்ட். உயர்ந்த மனிதனே பாருங்கப்பா, அடிக்கடி குடிச்சிட்டு தகராறு பண்ணுங்க, அப்பதான் அடிக்கடி புடவை வாங்க முடியும். செம்ம பாட்டு வாங்க போறோம். கொஞ்சம் என்ன மறைச்சு நின்றாடி. போடா, என்னால முடியாது, நீ வேணா போய் சொல்லு. ஏதாவது சொன்னா திட்டுவாரு. முடியாதுன்னு சொல்ற. டேய், நீ கூப்பிடுற. அண்ணா, இங்க காமெடி எல்லாம் பண்ணக்கூடாது. முட்டாள்தனமா ஏன்டா போலீஸ் எங்க கூட்டிட்டு வந்தீங்க? நம்மளோட பிளான்ல ஏதாவது லீக் ஆனா நான் நீங்க எல்லாரும் ஜெயில கம்பி எண்ணி ஆகணும். அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸா கொடுங்க சார். கொஞ்சம் வச்சுக்கிட்டா போலீஸ் உங்களுக்கு தொந்தரவு பண்ணாத பாத்துக்குங்க. ஏன்டா கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியல? இந்த ஒரு நாள் போச்சுன்னா கோடி கணக்குல உங்க கையில வந்து விழப்போகுது. இல்ல நல்லா கேட்டுக்குங்க, ரொம்பவும் முக்கியமான ஒரு பொருளை நான் உங்களுக்கு தரப்போறேன், அத ரொம்பவும் கவனமா கையாளணும். ஓகே? அட கடவுளே, 10 பேருக்கு பரோட்டா போட சொன்னா நான் அடிச்சு துவம்சம் பண்ணிடுவேன். ஒரு மனுஷனே கொல்றதுக்கான துப்பாக்கி என்கிட்ட இருக்கு. அட கடவுளே. ஏய், ஹலோ. ஏய், நானே கூப்பிடுறேன். ஆஹா, இங்க தான் இருக்கானா? ஏய், வித்யா கூப்பிட்டுருந்தா. நாங்க ஓடி போக பிளான் பண்ணிட்டோம். நாளைக்கு ராத்திரி அவன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுவா. பேங்க் ராபரி முடிஞ்சதோன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுவேன், அங்கிருந்து நாங்கள் ஓடிடுவோம். டேய் மச்சான், நிலமே கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் ஓட தான் போகிறோம். ஊரை விட்டு வா. உன்னை அப்படியே கழுத்தை நினச்சி கொண்டுருவேன். டேய் அது இல்லைடா, நம்ம இந்த பேங்க் ராபரியை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பண்ணலாமே. என்னடா இப்படி திடீர்னு பேசுகிறேன்? அது இல்லைடா, ஒருவேளை நம்ம மாட்டணும்னு வையேன், கண்டிப்பாக உள்ள போயிடுவோம். நமக்கு இதெல்லாம் தேவையாடா? நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா உன் இஷ்டம் போல செய்.
பேசிட்டு இருக்கா சரியா? சும்மா நம்ம மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. உன்னை நான் கொன்னுட வேண்டாம். வாழ்க்கடா, இதுல நான் பின்வாங்க மாட்டேன். புரியுதா? அவர் போன் எடுக்கலையே. வா, எடுக்க மாட்டாரா? இதைத்தான் நானும் தமிழ்ல சொன்னேன். என்னடா டேய் நாங்க போன் பண்ணிட்டு எடுக்க மாட்டேங்குது. அவன் கூப்பிடான். என்னாச்சு? கிடைக்கலடா. மறுபடியும் ட்ரை பண்ணு. வா, வாடா. என்னடா என்னடா டேய், இங்க ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். முதல்ல இங்கிருந்து கிளம்பலாம். ஃபுல்லா ஆளுங்க கூடியிருக்காங்க. சீக்கிரமா போயிடலாம். வண்டி எடு, வண்டி எடு, வண்டி எடு, போயிடலாம்டா. அங்க இருந்து சீக்கிரம் போ. போடா போடா, பிரச்சனை தான். சீக்கிரம் வண்டி எடு, வண்டி எடு, போ 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 போ. எடுறா, எடு. ஏ, இங்க என்னடா ஒரே கூட்டமாகுது? வழி விடு, வழி விடுங்க. தள்ளி நில்லுங்க. எல்லாரும் உங்களை தான். தள்ளி நில்லுங்க சார். சார் சுதாகர் சார், சார் கவுத்தரம் சார, ஏன் சார் கூடு போட்டிருக்க? ஏன் சார் இந்த நேரத்தில்? சார், எங்களுக்கு என்ன தெரியும்? நாங்களும் உன்ன மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னு. சார், பூட்ட தரேன் சார. சார், 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 யாராவது பூட்ட தரேன் சார். கவுத்தரம் சார், சார் செக்யூரிட்டி வந்துருங்க சார். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நாளைக்கு இந்த பேப்பர் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வா. சார், நீ எங்க பாருங்க, நெடுமுடியில இருக்க சார். உடனே நீ ஆக்சி பேங்க்கு கிளம்பி வா. அந்த ராபரி நடந்திருக்கு. என்ன ஆக்சி பேங்க்லயா?
உடனே போனோம். இப்ப போறோம் சார். நான் அங்க தான் வந்துட்டு இருக்கேன். நீங்க யாரு? அவங்க இப்ப எங்க இருக்காங்க? இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் நாம யாருமே போன்ல கூட கான்டாக்ட் பண்ணி பேசிக்க கூடாது. ஜாக்கிரதை. ஓகே சார். ஓகே ஓகே எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. ஹரியா.
நீ அங்க போ. இங்க போ. சரிங்க சார், செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஓகே சார், ஓகே சார், வண்டியில் போலாம். செய்திகள். நமது காவல்துறை மீண்டும் ஒரு மைல்கல்லை எட்டியுள்ளது. ஆலப்புழையில் இருக்கும் ஆக்சிஸ் பேங்கில் கொள்ளையடித்த 4 கொள்ளையர்களை காவல்துறை பிடித்துள்ளனர். ஆலப்புழையில் இருக்கும் சிறப்பு காவல்துறையினர் தான் இதை செய்து முடித்திருக்கிறார்கள். பேங்கில் இருந்த சிசிடிவி கேமரா தான் கொள்ளையர்களை பிடிக்க மிகவும் உதவியாக இருந்துள்ளது. வேலையில்லாத வாலிபர்களான தும்பா, பாம்பே, சிட்டி, ஆனந்த் இவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். நீதிமன்றம் போலீசாருக்கு 3 நாள் கால அவகாசம் கொடுத்து இவர்களை விசாரிக்க உத்தரவிட்டிருக்கிறது. ஆக்சிஸ் பேங்க் கொள்ளையர்களை திறமையாக பிடித்த காவல்துறையினரை உள்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் பாராட்டியிருக்கிறார்கள். வானிலை. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. உண்மையை நடந்ததுதான் சார் சொல்றோம். நாங்க இல்ல சார் பேங்க் கொள்ளையடிச்சது, அந்த அண்ணன் தான் அப்படி செய்ய சொன்னாரு. நீ சொல்ற இந்த பொய்களை நம்புற அளவுக்கு நாங்க ஒண்ணும் புண்ணாக்கிலடா. மரியாதையை சொல்லு. நீங்க கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம் எங்கடா இப்ப வச்சிருக்கீங்க? சார், நீங்க என்ன அடிச்சு கொன்னா கூட சரி, சத்தியமா நாங்க சொல்றதுதான் சார் உண்மை. நாங்க எதுவுமே செய்யல சார். சொல்லுடா சார். சொல்றோம் சார், ராபரி பண்றதுக்காக சார் நாங்க 4 பேரும் பேங்க் போனோம். ஆனா எங்களுக்கு முன்னாடியே யாரோ வந்து பேங்க கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க சார். அவங்க எல்லாம் யாருடா? அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். அது அவங்களுக்கு தான் தெரியும். உன் வாயில இருந்து உண்மை எப்படி வரவழைக்கணும் நல்லா தெரியும். நாங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் சார். அவங்க எங்களை ஏமாத்திட்டாங்க சார். எங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்களை விட்டுருங்க சார். நாங்க எல்லாரும் அப்பாவீங்க சார். சார் யா வேணாயா போர். இவனுங்க பணத்தை கொள்ளடிக்கலாம் தானே சொல்றாங்க. இவனுங்களை தயார் பண்ண இவங்க தலைவனை தூக்கே. சார், அந்த ஆள் இப்ப எங்க இருக்கான் எனக்கு தெரியல. சத்தியமா தெரியாது சார். தெரியாது சார். அவ எங்க போய் தொலைஞ்சானு எங்களுக்கு தெரியாது சார். உங்க தலைவனோட போட்டோ ஏதாவது உங்க கையில இருக்குதா? எங்கிட்ட இருக்கு சார். என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாய்?
ரொம்ப நேரமா மொபைலையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இது அவனுக்கு தானே, நமக்காக மாட்டிக்கிட்டவனுங்க. சிக்கிக்கிட்டவங்க இல்ல, நான் சிக்க வச்சவங்க. இவங்க நாலு பேரையும் தேடி கண்டுபிடிச்சு இந்த ராபரி கேஸ்ல சிக்க வைக்கிறதுக்கு அண்ணா உங்களுக்கு ஏதாவது முன் விரதமா இருந்தது? ஆனா எனக்கு இல்ல. வேற யாருக்கு? எம்எல்ஏ மிஸ்டர் கோரா. தம்பி, நான் தான் எம்எல்ஏ கோரா பேசுறேன். ஏய், அரே கோரா சாப் கைசே. அச்சா அச்சா, கோரா சாரா? அந்த காலனிய காலி பண்றதுக்கு ரொம்ப பெரிய இடைஞ்சலா இருந்தது இந்த நாலு பேர் தானா. இவங்கள முத ஆளு தும்பா, அடிக்க சொன்னா கொண்டுட்டு வருவான். கோரா ரொம்ப பயந்துகிட்டு இருந்தது இவனை நினைச்சுதான். மறுபேச்சு இருக்காது. அடுத்து ஆனந்த் பாம்பே, இவங்களும் கோராவை அசிங்கப்படுத்துற வேலையெல்லாம் செஞ்சாங்க. தேரியில வெவ்வேறு பகுதியில இருந்தவங்களை ஒன்னா சேர்த்து அழிக்கணுங்கிறதான் என்னோட ரிஸ்க். அது மட்டும் இல்லாம பூங்காவனம் ப்ராஜெக்டுக்கான 10 கோடி ரூபாய பேங்க்ல இருந்து கொள்ளையடிக்கவும், அதுவும் இல்லாம இந்த நாலு பேரை தண்டிக்கவும் அந்த கோரா தான் என்னை இங்கே வரவழைச்சான். இன் கண்டிஷன் ஆஃப் அன் ஈக்குவல் ஷேர். அதனால தான் நான் இந்த நாலு பேரையும் முன்னாடி நிறுத்தி இந்த ராபரியை நடத்தினேன். பாய், அடுத்து என்ன பிளானு? நீங்கள் இங்கேருந்து இறங்கி போயிடுங்க. இனியும் இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து. எனக்கு கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு. வண்டியை நிறுத்து. நான் சொன்னபடி நடந்துக்குங்க. ஓகே பாய். ஓகே பாய். இவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது எவனோ ஒருத்தன் பின்னாடி இருக்காயா சார்? கிடைச்ச ஆதாரம் விசாரணை எல்லாம் வச்சு பார்த்தா இவங்க நாலு பேர் தான் இந்த ராபரிய பண்ணிருக்காங்க சார். அதனால தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். எவ்வளவு அடிச்சாலும் அவங்க பண்ணலன்னு சொல்றானுங்க சார். சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கூட இவங்க நாலு பேர் கொள்ளடிச்சதுக்கான சாட்சி இருக்கு சார். அவங்க சொன்னதுல ஏதாவது உண்மை இருக்கலாமா பாருங்க. எஸ் சார். என்ன தலைவரே, நேரம் இவ்வளவு ஆச்சு இன்னும் அந்தால காணுமே. ஒருவேளை நம்மளை ஏமாத்திட்டு பணத்தை எடுத்துட்டு போயிருப்பானா? என்கிட்ட இருந்து அவன் எஸ்கேப் ஆகி போயிடுவானா? டேய், என்னை பத்தி நீ என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்க? ஒருவேளை சாப்பாட்டுக்கு சிங்கி அடிச்சுட்டு இருந்த இந்த கோரா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கன்னா, இது ஒரு நாள் முயற்சி கிடையாது, பல நாள் முயற்சி. வேலைங்க பலவும் பார்த்திருக்கேன். அடிக்க வேண்டியவனை அடிச்சிருக்கேன், கொலை செய்ய வேண்டியவனை கொன்னு பொறைச்சிருக்கேன். இப்ப இந்த தம்பியை பத்தி சொல்றேன். டேய், நாங்க இன்னைக்கு நேத்து தொடங்கின பிசினஸ் இல்ல இது. தம்பிங்க வரேன்னு சொன்னா வந்துருவான். ஆ,
சொன்ன மாதிரியே வந்து நிக்கிறான் பாரு தம்பி. நமஸ்கார் கோரா போய். நமஸ்கார் நமஸ்கார் நமஸ்கார். வேலையெல்லாம் ரொம்ப சுலபம் முடிஞ்சிருச்சு போல. தேரம சார் இல்ல, நீ எனக்கு தான் நல்லா தெரியுமே. தம்பி கிட்ட ஒரு வேலையை சொன்னா அது தெளிவா முடியும். எந்த வேலை கொடுத்தாலும் அதை சுலபமா முடிச்சிருவேன் தெரியும். அதனால தானே என்னோட எல்லா பிசினஸையும் உங்ககிட்ட மட்டும் வச்சுக்கிறேன். அவன் சொன்னா தம்பி நம்மள ஏமாத்திடுவான்னு. அவன் சொன்னது உண்மைதானே? என்ன தம்பி காமெடி பண்றீங்க? என் வார்த்தையை நம்பின அந்த நாலு பசங்களை நான் ஏமாத்தினேன்ல, பேங்க் ராபரி கேஸை அவங்க தலையில் ஏற்றி விட்டு நான் தப்பிச்சிட்டேன். அது பெரிய நம்பிக்கை துரோகம் தானே? ஓ அதை சொல்றியா? அட, அந்த காலையில் அவங்க என்ன எதிர்த்து நின்றவங்க தானே, அதுக்காகத்தான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை நான் கொடுத்தேன். அவனுங்க வெளியே வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அவங்க வெளியே வர்றதுக்குள்ள நாங்கள் பூங்காவை கட்டிடுவேன்ல. சொந்த பந்தங்களெல்லாம் விட்டுட்டு பொழப்ப தேடி இங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே, அதான் அவங்க செஞ்ச தப்பா? அதுக்காகவா அவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை? என்ன தம்பிக்கு அவங்க மேல திடீர் பாசம் பொங்குது? இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சிம்பத்திய நான் பார்த்தது இல்லையா? என்ன பண்றது, மனசுல ஒரு குற்ற உணர்வு குத்திக்கிட்டே இருக்கேன். என்ன நம்பின நாலு நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டதுக்கான குற்ற உணர்வு எல்லா குத்தத்தையும் ஒத்துக்கிட்டு நான் போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடலான்னு இருக்கேன். ஓ பஷீரு போயா, தடுக்கல. நோட்டோரியஸ் கிரிமினல் ஷாஜி தம்பி அரிச்சந்திரனா மாறலான்னு பாக்குறாரு. தம்பி அரிச்சந்திரா, நல்ல முடிவு தான் இது. கோரா சார் அவமானப்படுத்துறதுக்காக இப்படி சொல்லல. ஆயிரம் குற்றங்கள் நாம செஞ்சிருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நல்லது செய்யணும்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? எனக்கு நல்லது செய்தாண்டா உன்னை இங்க வர வச்சேன். அதை விட்டுட்டு கண்ட கண்ட புறம்போக்கு வக்காலத்து வாங்குற அவனுங்க நாலு பேரும் உள்ள இருக்க வேண்டியது எனக்கு இப்ப ரொம்ப அவசியம். அப்புறம் இன்னொரு விஷயம், என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நீ போகலாம். ஓ பஷீரு. என்ன ஏமாத்த நினைக்கிறவனுக்கு என் கையால தான் சாவு. Oh
என்ன கோரா சார் அப்படி பாக்குறீங்க? இவங்க எப்படி வெளியில வந்தாங்கன்னு தானே? கொத்துன பாம்பை வச்சு அதோட விஷத்தை எடுக்கலான்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அது கூட உங்க ஊர் பழமொழி தான். அந்த பழமொழிய உனக்கு இப்ப நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இப்ப தெரியுதா நான் எப்படி அண்டர்வேர்ல்டு கிங் ஆனேன்னு? கோடிய சர்வ சாதாரணமா பாக்குற அண்டர்வேர்ல்டு கிங் சாதிக் பாய். ஆனா உன்ன மாதிரி ஒருவேளை சொத்துக்காக கையேந்திரவனோ பிச்சைக்காரன் பாக்கெட்ல இருந்து பிக் பாக்கெட் அடிக்கிறவனோ நான் இல்லை. நான் கோடியில புரள்ற டாண்டா. பணம் சம்பாதிக்கிறது என் லட்சியமா இருந்தாலும் அதை சம்பாதிக்கிறதுக்காக யாரையும் பலிகட ஆக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட லட்சியம். அது என் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு மனசாட்சி. தம்பி, நீ சொல்ற மனசாட்சி எனக்கு கிடையாது. நான் நினைச்சதை அடையறதுக்கு எதை வேணாலும் செய்வேன். கண்ண தர்மா வெட்டி போடுங்களா அந்த நாய்களை. சிக்க வைக்கிறதுக்காக கடைசியா கோரா சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது. பணம் அவனுக்கும் பழிகள் உங்க மேலையும், அதைத்தான் அவன் எதிர்பார்த்தான். ஆனா பிக் பாக்கெட் அடிக்கிறது, கஞ்சா விற்கிறதுன்னு இப்படி சின்ன சின்ன தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு தேவை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
அம்மாடி இங்க வாமா. நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரியே ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். பணம் அதுக்கு தடங்களா இருக்க கூடாது. அந்த பணம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும். நான் பணத்துக்காக இல்ல ஆனந்த லவ் பண்ணது. ஆனா என்னோட அப்பா இனி எப்பவும் பணத்தை காரணம் காட்டி பிரச்சனைகள் வர வேண்டாம். இல்லனே பாம்பே, சொல்லுங்க சார். உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், உண்மையை மட்டும் சொல்லுங்க. சரியா? நீ இதுவரை பாம்பேவை பார்த்திருக்கியா? இல்ல தல. அட குண்டு நாய, இவ்வளவு நாள் எங்ககிட்ட நீ போய் சொல்லிக்கிட்டு இருந்தியா? பாம்பேல இதெல்லாம் சாதாரண மேட்டர். இந்த மேட்டர் இருக்கிற சமயத்துல